வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதில் அவர் பேசி வருவதை பணிகள் அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக முடிக்க நீங்கள் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே தொடக்கத்தில் இடையில சொன்னது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு அலுவலர்களும் மானிட்டரிங் ஆபீசர்ஸ் மழைக்காலத்திற்கு முன்பே ஓரிரு முறை தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்று அதை பார்வையிடணும். அந்த மாவட்டத்திலே தங்கி பள்ளி கட்டடங்கள் மற்றும் நிவாரண மையங்களை ஆய்வு செய்யுங்கள். இதில் குறிப்பாக பள்ளி கட்டடங்களில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். கடந்த ஆண்டு நாம் சந்தித்த இடர்பாடுகள் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகளை கூட நாம் அகற்றியிருக்கிறோம். முக்கிய கால்வாய்களில் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டோம். இதன் மூலமாக இந்த முறை சென்னை நகரில் முக்கிய பகுதிகளில் மழை தேங்காதுன்னு நான் ஓரளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அதே வேளையில் தேங்காது என்ற நினைப்போடு நீங்களும் மித்தனமாக இருந்துடக்கூடாது. மழைக்காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, வேளாண்துறை ஆகிய பல்வேறு துறை அலுவலர்களும் தனித்தனியாக இயங்காமல் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். அரசு துறையோடு சேர்ந்து மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கணும். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு சங்கங்கள் மற்றும் அந்த பகுதி மக்களோடு இணைந்து முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டால் அது நல்ல பலன் கிடைக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியிலும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய வகையில் அமைக்கப்படும் அவசர உதவி மையங்கள் முறையாக செயல்படுவதை கண்காணிப்பு அலுவலர்கள் உறுதி செய்யணும். கடந்த முறை வானிலை எச்சரிக்கை தகவல்களை குறித்த காலத்தில் பெறுவதில் தாமதங்கள் காணப்பட்டுச்சு. அதனை தவிர்க்கும் வகையில் இந்த ஆண்டு உரிய காலத்தில் வானிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து சரியான தகவலை பெறுவதோடு தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் அளிக்கக்கூடிய தரவுகளையும் வருவாய்த்துறையில் ஒப்பிட்டு அதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மக்களுக்கான அறிவிப்புகளை நீங்கள் செய்யணும். நிவாரண மையங்களில் பொதுமக்களை தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவர்களுக்கு தரமான உணவு, குடிநீர், மின்சாரம், மருத்துவம் மற்றும் சுகாதார வசதிகள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதில் குறைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. ஒவ்வொரு நிவாரண முகாமிற்கு ஒவ்வொரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு வகையிலும் நாம் கவனம் எடுத்து செயல்பட்டால் கடும் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், உழவர்கள், மீனவர்கள் போன்றவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துயர் அதை நாம் ஓரளவுக்கு குறைக்க முடியும். அதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களை உடனுக்குடன் அரசுக்கு நீங்கள் தெரிவித்து அந்த பணிகளை நீங்கள் வேகப்படுத்தணும். இதுபோன்ற ஆலோசனை கூட்டங்களை மட்டும்தான் ஆலோசனை சொல்லணும்னு இல்லை, உடனுக்குடன் நீங்கள் சொல்லணும். பொது தொலைபேசியங்களை பரப்பணும், நோய்கள் பரவாமல் தடுக்கணும், பேரிடர் மேலாண்மையில் அதிகம் கவனம் செலுத்தணும், மின் விபத்துக்கள் ஏற்படாமல் பார்த்துக்கணும், மொத்தத்தில் மக்களை காக்கணும். அது ஒன்றே நம்முடைய இலக்காக இருக்கு. ஆகவே நீங்கள் அனைவரும் இதில் முழு கவனத்தோடு ஈடுபட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து இந்த கருத்துக்கள் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அதில் அவர் பேசியதை நாம் பார்த்தோம். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசினார். அதாவது சென்னை நகரில் மழைநீர் தேங்காது என ஓரளவு நம்புகிறேன் என்றும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். வானிலை தகவலை குறித்த நேரத்திற்குள் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்திய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தனியார் வானிலை ஆய்வு தகவலையும் பெற்று ஒப்பிட்டு நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா்.